டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க இசேவை மையத்தில் எப்படி வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் ஏற்படும் சந்தேகங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போது டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நமக்கு வருஷம் வருஷம் வந்து நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம், குரூப் ஒன் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ அதெல்லாம் வந்து நமக்கு வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து கம்பைன்ட் சர்வீஸ்னு குரூப் ஃபோர் விஏஓ ரெண்டையும் வந்து ஒரே தேர்வாக மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர்கள்லாம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்காக சென்னை அலுவலகத்திற்கு கூப்பிட்டு அங்கே வந்து சான்றிதழ்கள் சரிபார்த்தாங்க. சென்னை அலுவலகத்தில் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. இந்த அலைச்சலை போக்குறதுக்காக தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இசேவா சென்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுக்கு வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் வந்து 5 ரூபீஸ் தான் ஃபீன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கட்டாயமாக வந்து நீங்கள் இசேவை சென்டருக்கு போகும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போது இசேவா சென்டர் போயிட்டு உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஒன் டைம் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லாகின் பண்ணுவாங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் யார் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ அவங்க தான் வந்து நேரில் போகணும் அப்படின்றது இல்லை. கூட வந்து அப்பா அம்மா யார் வேணாலும் போகலாம். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்களே போங்க. தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் வேறு யாரையாவது அனுப்பலாம். இப்போது டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் உங்களோட பதிவு என்ன கொடுத்த உடனே ஒரு சிவி மெமோ வந்து வரும். அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இசேவையில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சரியாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப். மொத்தம் இசேவா சென்டர்ஸ் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு 500 இடத்துல இருக்கிறதா வந்து ஒரு லிஸ்ட் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. அந்த லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலும் வந்து பிஎஸ்டிஎம் உள்ளவங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து கரெக்டாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட் படியே உங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் அவங்க வந்து உங்களோட கேட்டகிரிக்கான ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. டெஸ்டியூட் விடோ அவங்க வந்து ஆர்டிஓ ஆஃபீஸர் கிட்ட வந்து ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் வந்து 20% இடஒதுக்கீடு வந்து பிஎஸ்டிஎம்க்கு இருக்குது. அதே மாதிரி டெஸ்டியூட் விடோக்கும் வந்து இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. நீங்கள் இசேவா சென்டரில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க. அதுவும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இல்லை அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில் வந்து இப்போ உங்ககிட்ட இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அதை பற்றின தகவலை வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒரு லெட்டர் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அதையும் நீங்கள் இசேவா சென்டர்லேயே உங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இசேவா சென்டர்ஸ் வந்து எந்த நேரத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் இருக்கும். லன்ச் டைம் வந்து மதியம் 1 to 2 அந்த டைமில் வந்து நீங்கள் போகாதீங்க. மார்னிங் 10 to 5:30 போயிடுங்க. எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் நிறைய பேர் அப்லோட் பண்ணுறதுக்கு வருவாங்க. கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம். ரொம்ப முக்கியம், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இசேவா சென்டர்லேயே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு ப்ரூஃப் வந்து என்ன அப்படின்னா
அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதை ஒரு பிரிண்ட் கொடுப்பாங்க. இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து, யார் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறாங்களோ அவங்களோட சிக்னேச்சர் அதில் இருக்கும், அதை வந்து கையில் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட் ஆஃப் இசேவா சென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் TNPSC பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.